இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் என்று யோவான் 16:21 கூறுகிறார். ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது வேதனை மிகுந்தது என்பது தேவ நியதி என்றும், வீழ்ச்சியடைந்த மனுகுலத்தின் மேல் அவர் நியமித்த தண்டனை என்றும் ஆதியாகமும் 3:16 காண்கிறோம். இந்த வேதாகம நியதியை தாண்டி யாபேசின் தாய் நான் துக்கத்தோடே இந்த மகனை பெற்றேன் என்று கூறி அவனது பிறப்பின் நிமித்தம் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக தனது வேதனையை எப்பொழுதும் நினைவு கூறும்படி தனது மகனுக்கு துக்கம் உண்டாக்குகிறவன் என அர்த்தம் கொள்ளும் யாபேஸ் என்று பெயரிட்டாள். இந்த பெயரை சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் யாபேசின் தாய் தனது துக்கத்தை நினைப்பூட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இந்த தாயின் பெயரோ அவளது குடும்ப பின்னணியோ கணவன் பெயரோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. யூதா கோத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ள நீளமான வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கும் 1:4 இவளை குறித்தும் இவளது குடும்ப விவரங்களை குறித்தும் ஏதும் எழுதப்படாதது மிகவும் ஆச்சரியமே. ஆனால் இவள் பெற்ற மகனாகிய யாபேசை குறித்து சிறப்பாக எழுதியிருக்கிறது. அதன் மூலம் அவளது குழந்தை வளர்ப்பின் சிறப்பை நாம் அறிய ஏதுவாகிறது. யாக்கோபின் மனைவி ராகேலும் பினகாசின் மனைவியும் பிரசவத்தில் மரித்து போனதால் தாங்கள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளைகள் பென்யமின் இக்கபோத்தையும் வளர்க்கும் ஸ்லாக்கியும் இருவருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் யாபேசின் தாய் துக்கத்தோடே யாபேசை பெற்றாலும் அவனை சிறந்த மகனாக வளர்க்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாள். பாடுகள் துன்பங்கள் மத்தியில் அக்குழந்தை பிறந்தாலும் தனது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் என்று அவள் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜபித்திருக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் என்று 2:4 சொல்வதால் யாபேசுக்கு சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள் என அறியலாம். எத்தனை சகோதரர்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. அவனுக்கு முன் பிறந்தவர்கள் பின் பிறந்தவர்களோ என்றும் தெரியவில்லை. அவ்வண்ணமே சகோதரிகள் யாரேனும் இருந்ததாகவும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை யாபேசின் தாய் அவன் பிறக்கும்போது பெண் பிள்ளையை எதிர்பார்த்து ஆண் பிள்ளையாக இருந்ததினால் துயரப்பட்டிருக்கலாம். ஒருவேளை யாபேசின் தகப்பன் அவன் பிறக்கும் முன் மரித்திருக்கலாம். அதனால் யாபேசே அவளுக்கு பிறந்த கடைசி பிள்ளையாக இருந்திருக்கலாம். அல்லது யாபேசின் தகப்பன் உயிரோடு இருந்தாலும் சம்பாத்தியம் இல்லாமல் குடும்பத்திற்கு ஆதரவற்றவனாய் இருந்திருக்கலாம். தன் மனைவியை நேசிக்காதவனாக இருந்திருக்கலாம். தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து போஷித்து வளர்க்க முடியாத வறுமை நிலையில் யாபேசின் தாய் இருந்திருக்கலாம். வறுமையில் இருக்கும்போது பிறந்த குழந்தையை எப்படி வளர்ப்பேன் என்று வேதனைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பிரசவத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பலவீனமடைந்திருக்கலாம். யாபேசை போல மற்ற குமாரர்கள் கணம் பெற்றவர்களாய் இருக்கவில்லையே என்று துக்கமடைந்திருக்கலாம். தனக்கு ஏற்பட்ட துன்பத்தில் கர்த்தரை மறந்து அவர் மீதுள்ள நம்பிக்கையை இழந்திருக்கலாம். இந்த கஷ்டங்களையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாருக்காகவாது என் மீது இரக்கம் உண்டா என்று கவலைப்பட்டிருக்கலாம். தன்னுடைய மற்ற குமாரர்கள் தேவனை கணம் பண்ணி மகிமைப்படுத்தி வாழாமல் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறார்களே என துக்கப்பட்டிருக்கலாம். அவளது வருத்தத்திற்கு இப்படி பல காரணங்கள் இருந்திருக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் செபிக்கிறவனாய் இருந்தான். தேவன் அவனது ஜபத்திற்கு பதிலளித்தார் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. 1:4, 4:9, 10 தேவன் யாபேசின் ஜபத்தை கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை அருளியதற்கு காரணம் யாபேசின் தாய் துக்கத்தோடே அவனை பெற்று மிகுந்த வேதனை அடைந்திருந்த போதிலும் யாபேஸ் தேவனை பற்றிய அறிவோடு அவரோடு நல்ல உறவு கொண்டு கனமிகுந்த சிறப்பான வாழ்க்கை வாழ உதவியிருக்கிறாள் என்று அறியலாம். மேலும் யாபேஸ் என்ற பெயரில் யாபேஸ் என்கிற பட்டணம் இருந்ததாக 1:2:55 சொல்கிறது. இந்த யாபேஸ் பட்டணத்தில்தான் யாபேஸ் நியாயப்பிரமாணத்தை கற்றதாக சொல்லப்படுகிறது. யூத வரலாறு யாபேஸ் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ச்சி பெற்றவனாக நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் ஆசிரியராக இருந்தான் என்று கூறுவது சிறப்பானது. நியாயப்பிரமாணத்தில் தேர்ச்சி பெற்ற யாபேசிடம் எழுத்தாளர்களும் வந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு போனதும் சிறப்பானது. யாபேஸ் பேர் புகழுக்காகவோ சுய லாபத்திற்காகவோ ஊழியம் செய்யாமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கே ஊழியம் செய்ததும் சிறப்பானது. யாபேசின் தாய் தன் மகனின் இப்படிப்பட்ட சிறப்பான ஊழியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பாள். யாபேசின் தாய்க்கு அவன் பிறக்கும்போது இருந்த துக்கம் அவளும் தேவனை நெருங்கி வருவதற்குரிய பாதையாயிருந்தது.
அவள் தனக்கு இருந்த துக்கத்தில் தேவன் மீது நம்பிக்கை உடையவளாய், தேவனிடத்திலிருந்து துன்பத்தை தாங்கிக் கொள்ள பலனை பெற்றவளாய், துக்கம் உண்டாவதற்கு காரணமான யாபேஸ் உயர்த்தப்படுவதற்கு தேவனை பற்றி கொண்டிருந்திருப்பாள் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட மாற்றம் அவளில் ஏற்பட்டதினால் யாபேஸை தேவனுக்கு பிரியமானவனாக வளர்க்க உதவியிருக்கும். பின்னாட்களில் யாபேஸ் தன் சகோதரரை காட்டிலும் கனம் பெற்று தேவனால் உயர்த்தப்பட்டிருப்பதைக் கண்டு நிச்சயமாய் சந்தோஷப்பட்டிருப்பாள். யாபேஸ் ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தான். பரிசுத்த வேதாகமத்தில் யாபேசின் ஜெபம் ஒரு புகழ்பெற்ற ஜெபமாக இருக்கிறது. இதற்கு அவனுடைய தாய் ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததே காரணமாகும். யாபேசின் ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் கொடுத்தார் என்றும் அவனது ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வருகிறது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும் என்று சங்கீதம் 35 சொல்வது போல, தேவன் அவளது துக்கத்தை தாங்கிக் கொள்ளவும் அதை பின் சந்தோஷமாக மாற்றவும் உதவி செய்தார். உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டார் ஏசையா 54:7. நித்திய கிருபையுடன் இறங்கினார் ஏசையா 54:8. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அவளுக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்கிற்று 2 கொரிந்தியர் 5:17. யாபேசின் தாயின் துக்கம் சந்தோஷமாய் மாறியதை நாம் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் துன்பம், துக்கம், உபத்திரவம் வரும்போது நாம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதை நாம் மனதில் கொண்டவர்களாய் துன்பம், துக்கம், உபத்திரவம் வரும்போது பொறுமையோடு சகித்து திடன் கொண்டால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதற்கு யாபேசின் தாயும் யாபேசும் ஒரு உதாரணம். ஆமேன்.